என்னோட பேரு சோனியா. டிராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 100 புத்தகங்கள் கொடுக்காத அனுபவத்தை கூட ஒரு நல்ல பயணம் கொடுத்துடும். அப்படியான ஒரு அனுபவத்தை தேடிதான் சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது பெரிய கோவில் தான். பெரிய கோவிலோட நிழல் கீழே விழாதுங்கிறது உட்பட பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே பொய்ங்கிறது தொல்லியல் ஆய்வாளர் பேராசிரியர் மணிமாறன் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது. பெரிய கோவில் நிழல் விழாதுன்னு சொல்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு தகவல். அது யாரும் பார்க்கறது கிடையாது. சொல்றேன், நம்ம வந்து எதை சொல்றோமோ அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அது என்ன சொல்ல போனோம்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடநூலில் கூட இருந்தது. அது போய் பார்க்கறது இல்லை. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் நிழல் விடும். பூதம் கட்டினதுன்னு சொன்னாங்க. அதாவது இவன் பேர்லேயே நம்பிக்கையெல்லாம் பூதம் கட்டினதுன்னா, நந்தி வந்து ராத்திரியில் மேய போகும்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை. இது ராஜராஜனுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி காஞ்சி கோயில் கச்சிப்பேட்டு பெரிய தெளின்னு சொல்லக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயில் தான். அந்த வடிவமைப்பு அதை பார்த்துட்டு தான் அதே போல் ஒரு கோயிலை உருவாக்கணுங்க போய் அதை விட இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக உருவாக்குறாரு. அதில் தஞ்சையில் இருந்து பெரிய வெற்றிகளை பெற்றதுனால தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கணுன்ட்டு பெரிய கோயிலை கட்டுறாரு. அந்த பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இடத்தேர்வுங்கிறது தமிழர்கள்ட்ட மிக தெளிவாக இருக்குது. அதாவது வானியல் அறிவும் உச்சம் தொட்டு இருந்திருக்கிறாங்க, நிலவியல் அறிவும் ரொம்ப உச்சமாக இருந்தது. அப்போ அந்த பெரிய கோயிலை எந்த இடத்துல அமைக்கலான்னு பார்க்குறப்ப, ஒரு கடினமான பாறை பகுதி, அது நிலத்துக்கு அடியில் உள்ளே போனோம் அப்படின்னா வெறும் பாறை தான். மண் இருக்குது, மணல் இருக்குங்கிறதெல்லாம் இப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா வரக்கூடிய செய்தி, அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. பாறை பகுதியாக தேர்ந்தெடுத்து அதில் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தா தாக்கு பிடிக்குமோ அந்த அளவெல்லாம் பார்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் கீழ்கணக்கு எண்களாக இருந்தாலும் சரி, மேல்கணக்கு எண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப உச்சத்தில் தான் இருக்கிறோம். அது கீழ்கணக்கு அப்படின்னா நம்பர் கீழே வந்துட்டு இருக்குது. 1 in 10, 1 in 20, 1 in 30 நம்ம கொண்டு வரோம் பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது அப்போ 1 in 183,400 ஒரு அளவீடு வருது. அந்த அளவு பார்த்தோம் அப்படின்னா 1,83,400 பங்கு குறைச்ச அப்படின்னா நம்மளுடைய தலை முடி இருக்கு பாருங்க, அந்த 3 நுனி, அதை விட நுணுக்கமான அளவீடுகள் நம்மகிட்ட இருக்கு. அதேமாரி மேற்கணக்கு எண்கள்லாம் இப்போ பில்லியன் ட்ரில்லியன் சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்மகிட்ட கற்பம் அவிழ்தும் கோடி நிருந்தது. அது மிகச்சரியான அளவீடு தமிழர்கள்ட்ட இருந்து. அதனால தான் பெரிய கோயில் கருவறையை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு ஆர்கிடெக்ட் 2 பேர் வந்து ஆய்வு பண்ணாங்க. அதை மிகச்சரியாக சரியான கருவறை, அது ஒரு சதுரம்னா சரியான ஸ்கொயர், ஒரு இம்மி அளவு கூட நகரலை. அதை பார்த்துட்டு அவனுலேயே ஆச்சரியப்பட்டான். கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் பிரமிட் எப்படி கட்டினாங்களோ அது மாதிரி தான். இந்த பழைய கதைகள் சொல்லுவாங்க, சாரப்பள்ளத்துலேருந்து போட்டாங்க, 5 மைல் தூரத்துலேருந்து போட்டாங்கலாம் சாத்தியம் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது பிரமிட் மாதிரி மண்மேடை போட்டுடுறாங்க, மண்மேட்டு மேலே யானைகளை வச்சு கொண்டு மேலே கொண்டு போயிடுறாங்க. திரும்பி வரும்போது மேல் வரைக்கும் கொண்டு போனால் அதை பிரித்து எடுத்துகிட்டு வராங்க, அதை மண்ணை ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இந்த 2 கல்லுக்கு இடையில் உள்ள அந்த பேஸ்ட்டு ஒட்டுறாங்க பாருங்கள், அந்த சுண்ணாம்பு சாந்து, அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மயிரிலை தான் இருக்கும், நீ விற்கிற மாதிரி திக்காக இருக்காது. அந்த பேஸ்ட்டு ஒட்டப்பட்ட பகுதியை இன்றைக்கி இடிபாடு விட்டு இருந்த அரண்மனை கட்டத்தில் இருக்க செங்கலை கூட நீங்கள் பிச்சு எடுக்க முடியாது. பெரிய கோயில் கட்டுமானத்தை படித்தாலே அதை விட இன்ஜினியரிங் டெக்னாலஜி வேறு என்ன இருக்குது, உலகம் பூரா பார்த்துட்டு அதை வந்து வியந்து வியந்து போகிறோம். இன்றைக்கி பிரான்ஸ் நாட்டு கல்வி நிறுவனத்தில் பெரிய கோயில் கட்டுமானத்தையும் பெரிய கோயில் சிறப்பையும் இங்கே என்ன சொன்னாங்கிறத எடுத்துகிட்டு போய் பாடம் நடத்துகிறான். அதுக்கு இங்கே வந்து நம்மள்ட்டேருந்து பேட்டி எடுத்துகிட்டு போய் பாடம் நடத்துகிறான். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இன்னும் தஞ்சை மக்களே பாதி பேர் பார்த்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது. எந்த பிளானும் இல்லாம தான் காலையில ஒரு உணவகத்துக்கு போனோம். என்னடா ஹோட்டல்னு சொல்லாம உணவகம்னு சொல்றேனேன்னு யோசிக்கிறீங்களா? என்னோட இந்த செந்தமிழுக்கு காரணம் செம்மலர் செல்வி. தஞ்சாவூரை பத்தியும் தஞ்சாவூரோட உணவை பத்தியும் அவங்க அவ்வளவு விலாவாரியா சொன்னாங்க. தஞ்சாவூருக்கான உணவுன்னா பழைய சோறு, அரிசி உணவுகள் கொண்டது. அதே மாதிரி மனித குலத்துக்கு இந்த மருத நிலத்துக்கு ஆன உணவு அப்படிங்கிறது நெல்லு தான். இங்கே உள்ளவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க, நெல்லரிசி உணவை சாப்பிட்ருக்குறாங்க. அதை முதல் நாளே பதப்படுத்தி வச்சு, அதாவது தண்ணி ஊற்றி வச்சு, அந்த தண்ணியை உப்பு போட்டு காலையில் குடிக்கிறதுக்கு பேர் நீராகாரம் பேர். இது தஞ்சை மண்ணுக்கான உணவு, பழைய சோறு உணவாக இருந்திருக்கு. அப்புறம் அதையே சார்ந்து இப்போ பக்கத்தில் மருதநிலத்துக்கு பக்கத்தில் எது இருக்குன்னா முல்லை நிலம் இருக்குது. அங்கே என்ன என்ன விளைச்சல்னா உங்களுக்கு புன்செய் தானியங்கள்,
கேழ்வரகு கம்பு வரகு இது மாதிரியான தானியங்களையும் வாங்கி இவங்க பயன்படுத்தி இருக்காங்க அது பண்டமாற்று முறைப்படி இவங்க அவங்களுக்கு நெல் அரிசி கொடுக்கிறது இவங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களை வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க இதுதான் இவங்களோட உணவா இருந்துது இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கறத தண்ணி ஊத்தி வச்சு காலையில கஞ்சி எடுத்து போற வழக்கம் தான் இருந்துருக்கு விவசாயிகள் குடும்பத்துல விவசாயிகள் அதாவது மிராசுதாரர்கள் வந்து மதிய உணவு சாப்பிடுவாங்க தொழிலாளர்கள் வந்து அப்படி எல்லாம் சாப்பிடுற வழக்கம் எல்லாம் இருந்ததா विवसाय विवसाय வறுமையை உள்வாங்கி தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா அவங்க சாப்பிட்ட உணவுங்கிறது அதிகமான அளப்பரிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவா இருந்திருக்கு தஞ்சாவூரோட அடையாளங்கள்ல ஒன்னு அரண்மனை இப்பவும் வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க பெரிய கோவிலுக்கு அடுத்து பாக்குற இடமா அரண்மனை தான் இருக்கு அரண்மனையோட வரலாற்றை பத்தியும் தஞ்சாவூர்ல நடந்த ஆட்சி மாற்றங்கள் பத்தியும் மணிமாறன் சொன்னாரு இந்த பகுதியில் அரண்மனைங்கிறது நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டது பின்னாடி மராட்டியர்கள் சில பகுதியில் கட்டியிருக்கிறாங்க புனரமைப்பு செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் சோழர் காலத்து அரண்மனை இருந்த இடத்துல கட்டியிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்ட்ட கருத்து உண்டு பிறகு அதை இடிபாடு விட்டுறது பிறகு அதன் மேலே எழுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இந்த அரண்மனையோட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டுமானம் கிட்டத்தட்ட ஒரு 450 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கடந்த நிலையில் கட்டப்பட்டது தான் இன்னுமே சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு ஒரு நாட்டை ஆள்றவங்க ஒரு தேசத்தை ஆள்றவங்க போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தன்னை அரண்மனை கட்டிக்கிட்டாங்க அரண்மனை கட்டிக்கிட்டோன்னு அவங்க சகல சௌகரியங்களுக்குக்காகவும் அந்த சௌகரியத்துக்கு எந்தெந்த வகையிலையும் பாதகம் விளையக்கூடாதுங்கிறதுக்காகவும் சுற்றிலும் கோட்டை அமைச்சுக்கிட்டாங்க சுற்றியில் அகழி வச்சு அகழியில் முதலிகள் பெரும்பாம்புகள் விஷப்பாம்புகள்லாம் வளர்த்துருக்குறாங்க அதெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அரண்மனைக்குள்ள போனதுமே அங்க விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்ததுமே என்னோட ஸ்கூல் டேஸ்ல நடந்த நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது அங்க இருந்த பசங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பையன் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினான் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை எனக்கு வெட்டினரி டாக்டர் உங்களுக்கு எங்க ஆர்மி உங்களுக்கு ஆர்க்கியாலஜிஸ்ட் ஆர்க்கியாலஜினா என்ன தெரியுமா பாதிதான் தெரியும் யார் சொல்லி கொடுத்தது ஆர்க்கியாலஜி அம்மா எதனால ஆர்க்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இந்த பழைய காலம் ராஜா அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த இன்ட்ரஸ்ட் ஓ அகர முதல எழுத்தெல்லாம் சொல்றீங்களா அப்பற பரிலப்பா அகர முதல எழுத்தெல்லாம் சொல்றீங்களா சொல்றியா சொல்லு சொல்லு வேகமா சொல்ற அகர முதல எழுத்தா மாதி பணம் முட்டை உருகு பசங்க கூட இருக்க இருக்க நேரம் போனதே தெரியல அவங்க ரொம்பவே உற்சாகமா என்ன வழி அனுப்பி வச்சாங்க அண்ணா இங்க எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் வெஜ் நான் வெஜ் இல்லமா வெஜ் நான் வெஜ் நான் ரயி இல்ல சி ஆரே போல ஹோட்டல் சூப்பரா இருக்கு நான் சாப்பாடு அப்ப அங்கே போய்டுங்க நான் தெரியுமா ஆரிய பவன்ல ஸ்பெஷலே திவ்ய போஜனம் தான் அங்க இருக்கவரு சொன்னாரு திவ்ய போஜனத்தை சாப்பிட்டதும் இது எப்படி செய்யறாங்க இதுல ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஆட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையுமே வந்து சூப்பை தான் ஸ்டார்டராக கொடுப்பாங்க பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கீங்களா அதுக்கு என்ன ரீசன் வந்து ஸ்வீட்டில் வந்து நம்ம திவ்ய போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போன ஃபஸ்ட் கொடுக்குறோம் அடுத்து இளநீர் அல்வா கொடுக்குறோம் வந்துட்டு சூப் கொடுக்குறோம் சூப் வந்து ஹாட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போது ஹாட்டு சாப்பிட்டா நல்லதுன்றது ஒரு இது இருக்குது கூலிங் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு வந்து ஹாட்டு சாப்பிட்டோம்னா இந்த ஃபுட்டு இதாகும் நல்லா சாப்பிடுங்கிறதுக்காக அந்த பானக்கு எதுக்காக கொடுக்குறோம்னா இந்த இடையில சாப்பிட்டுருக்கும் போது மசாலா ஐட்டம்லாம் சாப்பிடுங்கிறதுல இந்த ஃபுட்டு வந்து செரிமான ஆகிறதுக்காக அந்த வந்து பானக்கு கொடுக்குறோம் அப்புறம் அந்த அல்வா வந்து நம்ம பிளட் இதுக்காக சுவையில் சுவை இருக்கிறதா வச்சிடறோம் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா டேஸ்ட் பிளேட் எல்லாம் வரும் சாம்பார் ரசம் கார குழம்பு கூட்டு எலுமிங்கி பருப்பு பருப்புடி கோபி சிசு வெஜ்ஜி பிரியாணி ஆண்டு பைத்தா இதெல்லாம் கொடுத்துருவோம் கொடுத்து ரைஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் முடிச்சுன்னா ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போடுறோம் இதுதான் மெத்தட்
பேர். சார், திவ்ய போஜனம்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன சார்? திவ்ய போஜனம் அறுசுவை உணவு மேடம். ஆறு சுவை இருக்கிறது, அது அறுசுவை உணவு. அதில் வந்து இனிப்பு, புளிப்பு, வறுப்பு, கசப்பு, வறுப்பு, காசு, இது வந்து ஆறு வகை இருக்குது. இந்த ஆறுடைய தன்மை எதுக்கு அப்படின்னா, இனிப்புங்கிறது வந்து நம்ம வந்து தசையை வந்து வளப்படுத்தும், புளிப்புங்கிறது வந்து கொழுப்பு வளப்படுத்தும், வறுப்புங்கிறது உண்மை நிறை சுரக்க வைக்கும், கசப்புங்கிறது நம்ம வந்து நரம்பு நல்லா வலுப்படுத்தும், துவர்ப்புன்றது வந்து ரத்தத்தை பிளட்டு பிளட்டு நல்லா சர்க்குலேஷன் ஆகும், துவர்ப்பு அந்த கார்ப்புன்றது வந்து எலும்பு வளப்படுத்தும். இந்த ஆறு சேர்ந்தால் தான் வந்து நம்ம வந்து பிரெயின் வந்து நல்லா எனர்ஜிக்காக இருக்கும். அதுக்காக யோசித்து இந்த அரிசி உணவு நான் கொடுக்குறேன் மேடம். சார், நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷனே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழையில் வச்சு அதில் அடுக்கி வச்சுருந்தது. இதுக்கு அப்படி ஒரு ஒரு போஜனன்றது வந்து ஒரு இலையில் சாப்பிட்றது ஒரு போஜனம். அந்த இலையை வந்து இருக்கும்போது இதை வந்து ஒரு மாடலாக யோசித்து அந்த பிளேட்டை வந்து நாங்கள் இலை மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இலையை போட்டு ஒரு ப்ரெசன்டேஜ் பண்ணுறேன் மேடம். மணிமாறன் கிட்ட சோழர்களோட வர்க்ல நீங்க வியந்து பாக்குற வர்க் எதுன்னு கேக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம கச்சமங்கலம் அணைன்னு சொன்னாரு. கல்லணை பத்தி தெரிஞ்ச நமக்கு கச்சமங்கலம் பத்தி பெருசா தெரியாது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் அழிசியோட மகனான சேந்தன் அழிசிங்கிறவர் கட்டினதுதான் இந்த அணை. கல்லணையில இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல கச்சமங்கலம்ங்கிற பகுதியில கம்பீரமா கட்டப்பட்டிருக்கு இந்த அணை. ஒரு காலத்துல இந்த இடத்துல 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேரி மலைன்னு ஒரு மலை இருந்திருக்கு. இந்த மலை இருந்த இடம் மேட்டு பகுதியா இருந்ததால வெண்ணாத்து தண்ணி கிடைக்காம மக்கள் கடும் பஞ்சத்துல அவதிப்பட்டிருக்காங்க. இந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக அந்த நேரி மலையையே உடைச்சு பள்ளத்தை உருவாக்கி தண்ணி கிடைக்கிறதுக்காக தடுப்பணை கட்டியிருக்காங்க. இப்படிதான் மேட்டு பகுதியில இருந்து பள்ளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க சோழர்கள். சங்க காலத்திலேயே இந்த பகுதி ரொம்ப செழிப்பா இருந்ததா நற்றினை, குறுந்தொகை மாதிரியான இலக்கியங்கள் குறிப்பிடுது. இன்னைக்கு புவியியல் பத்தி தெரிஞ்சுக்க சேட்டலைட் மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆனா எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலேயே மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு, அதுவும் மலையை உடைச்சு தண்ணி கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கும் மக்களுடைய பசியை போக்கிக்கிட்டு சோழர்களோட தொழில்நுட்ப அறிவுக்கு சான்றா நிக்குது இந்த கச்சமங்கலம் அணை. மணிமண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மாவோட கடையில சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்டான டிஃபன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுவும் அவங்க வச்சிருந்த கார சட்னியோட சுவை இருக்கே, பா இப்ப வரைக்கும் மறக்க முடியல. தஞ்சாவூர்ல கதை சொல்லியான கவிஜீவனை சந்திச்சோம். காவிரி ஆத்த பத்தியும் தஞ்சாவூரோட ஸ்லாங்க பத்தியும் அவர் சொன்னாரு. தெய்வமா பாக்குறேன், என்ன பொறுத்தவரை நான் தெய்வம் எங்க அம்மா சொல்லும், காவிரி கொஞ்சம் இப்படியே கூட சொல்லும், காவிரி தூத்தம் காவிரி தூத்தம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு உள்ளர ஒரு ரத்தத்துல காவிரி தான் இருக்கு. அது வறண்டு போகும்போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப துடிக்கும். சொல்ல ஒண்ணாத இது எப்படி யாரை யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட சொல்றதுங்கிற பரிதவிப்பு மேலோங்கும். ஆனால் வழி இல்லாமல் கொஞ்சம் சுணங்கி போகும் மனசு. ஆனாலும் ஏற்கனவே குடித்த காவிரி தண்ணியோட அந்த இது உசுரை காத்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் இன்னமும் காவிரி இருக்குது, என்றைக்கும் இருக்கும். காவேரியில் நம்ம காவேரியில் நம்ம காவேரியில் குளிச்சு போட்டு ஈர துணி கட்டிக்கிட்டு ஊத்து தண்ணி எடுத்து கிட்டு இப்போ ஊத்து தண்ணி சிதைக்காத பேசுகிற ஒரு ஊரில் ஒன்று தஞ்சாவூர். கிட்டத்தட்ட தூய்மையான தமிழ் சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடிய ஓரளவுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் இதுதான். நீங்கள் திரைமொழி எல்லாமே தஞ்சாவூர் மொழி தான். நீங்கள் திரையில் வர்ற இன்னைய வரலும் சினிமாவில் காட்டப்படுகிற எல்லா வேணால் வட்டார வழக்காக வரும்போது அதை பேசிக்குவாங்க. இப்போ திருநெல்வேலி எடுக்கும்போது அவங்க பேசிக்குவாங்க. இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாவோ வந்தாவோ போனாவோ இருப்பாவோ அப்படின்னு அந்த ஒரு மாதிரி கிராமத்தில் உழகுவாங்க. ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரை தஞ்சாவூரில் சுற்றியில் இருக்கிற அந்த மொழியாக போட்டது ரொம்ப இலக்கண சுத்தமான மொழியாக தான் எனக்கு இன்னைய வருது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஈழத்து சைடு இதெல்லாம் இதோடைய தொடர்புடையது தான். கிட்டத்தட்ட அப்படியே ஒத்து ஒத்து வரும்.
சென்னையிலேருந்து கிளம்பும் போதே தஞ்சாவூர் போனால் மறக்காமல் தம்பி விலாஸில் சாப்பிடுன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே லஞ்சு சாப்பிடலான்னு போனேன். ஹோட்டலோட அவுட்லுக்கே ஒரு செட்டிநாடு வீடு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போனால் அந்த அட்மாஸ்பியரும் ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு. கேரளாவில் மீன் பொழிச்சதுன்னு ஒரு டிஷ் இருக்குது, அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பொழிச்ச பிரியாணியே செய்கிறாங்க. ஒரு மட்டன் பிரியாணி பொழிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு அது எப்படா கிடைக்கும்னு ரொம்ப நேரமாக பசியோடு காத்துட்ருந்தேன். வழக்கமாக இட்லியை தான் ஆவி பறக்க சாப்பிட்ருப்போம், ஆனால் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆவி பறக்கிற பிரியாணியை பார்க்குறேன். அதுவும் அந்த வாழையலை ஓப்பன் பண்ணதும் அதுலேருந்து வந்த வாசனை இருக்கே பா, அது பசியை இன்னும் ஜாஸ்தியாக்கிருச்சு. வழக்கமாக பிரியாணினாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பிரியாணியோட வாழையலை ஃப்ளேவரும் பிளெண்ட் ஆகுறதால அந்த டேஸ்ட்டே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பிரியாணியில் இருந்த அந்த கறி குழந்தையும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சிட்டி லைஃப்பில் சாப்பிடும்போது ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், அவசரத்தில் சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டாக பிரியாணியை ரசித்து சாப்பிட்டது தம்பி விலாஸில் தான். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசினப்போ பொழிச்ச பிரியாணி செய்யணும்னு எப்படி ஐடியா வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு வாழை இலையும் மண்பானையும் நம்ம பாரம்பரியத்தில் ஒன்றி போனதுனோ அதில் சாப்பிட்ற ருசி பிளாஸ்டிக் தட்டிலையோ இல்லை ஸ்டீல் தட்டில் சாப்பிடும் போதோ வராதுன்னு சொன்னார். இந்த ஹோட்டலில் இருக்க மற்ற மெனுவை பற்றியும் சொன்னார். அதில் இன்னொரு ஆச்சரியமான மெனு என்னன்னு பார்த்தா பழைய சோறும் மீன் குழம்பும். ஒரு ஹோட்டலில் வந்து பழைய சோறும் மீன் குழம்பு சாப்பிடுவாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க அதை சாப்பிடுவாங்கன்னு சொன்னார் கடையோடைய ஓனர். ஹோட்டல் வாலில் பெரிய கோயில், அரண்மனைன்னு தஞ்சாவூரோடைய புராதான சின்னங்களோட அரிய புகைப்படங்கள் இருந்துச்சு. அதை பக்கத்தில் இருந்து பார்க்க பார்க்க ஏதோ 100 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்தது. அதில் இருந்த ஒரு புகைப்படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த இடம் இன்னமும் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே கண்டிப்பாக அந்த இடத்த போய் பார்க்கணும்னு கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு பில் போடுற இடத்துல ஒருத்தவங்களோட ஃபோட்டோ இருந்தது. அவங்க பேரு தான் ருக்மணி அம்மாள். தம்பி விலாசுங்கிற ஒரு உணவு சங்கிலிக்கு தன் கைப்பக்குவத்தால் உயிர் கொடுத்தவங்க தான் ருக்மணி அம்மாள். இவங்க மாதிரி ஆளுங்களால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே விதவிதமாக ருசியாக சாப்பிட்றோன்னு தோணுச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்ச திருப்தியோட கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து நான் போன இடம் தான் பீரங்கிமேடு. பீரங்கிமேட்டோட வரலாறு ரொம்பவே ஆச்சரியமானதா இருந்துச்சு. பீரங்கிமேடு வந்து பிற்காலத்தில், சோழர் காலம் கிடையாது, நாயக்கர் காலத்தில் ஏற்பட்டது. 1555 பிறகு வராங்க. 1555 655 வரை ஒரு 150 ஆண்டுகள் நாயக்கர் காலம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் உருவானது தான் பீரங்கிமேடு. அதுலேயும் அந்த பீரங்கி இன்றைக்கி இருக்கும் இந்த வடிவமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பழைய இரும்பு துருப்பிடிக்காத அந்த இரும்பு, டெல்லியில் இரும்பு தூண் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்ப பதிவுகள்லாம் நமக்கு இன்றைக்கி இல்லை. அது வந்து அந்த வளையம் போட்டிருக்கிறதே எப்படி எந்த இடத்துல அதை வந்து இணைப்பு கொடுத்துருக்காங்க, வெல்டிங் பண்ணிக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்குமே மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நிற்பாங்க. நாயக்கர்கள் ஆட்சி பண்ணால் கூட இங்குள்ள தமிழர்கள், இங்குள்ள தொழில்நுட்ப சார்ந்தவர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட கலந்து செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய தஞ்சை இருக்கக்கூடிய அது ஒரு சிறப்பு. சுற்றுலா தலங்களில் பீரங்கிமேடு ஒரு சிறப்பு. தஞ்சாவூருக்கு வந்துட்டு நாட்டுப்புற கலைகளை பார்க்காம போனா எப்படி? கச்சமங்கலத்தில் இருக்கிற நாட்டுப்புற கலைஞர் ரமேஷ் அந்த குறையை தீர்த்து வச்சாரு. மீறி பசி எடுத்தான் கருத தேய்ச்சி தின்னுக்கலாம், கிறக்கம் மீறி பசி எடுத்தான் கருத தேய்ச்சி தின்னுக்கலாம், நீச்ச தண்ணி இருந்தாலுமே மதிய வேலைக்கு வச்சுக்கலாம், நீச்ச தண்ணி இருந்தாலுமே மதிய வேலைக்கு வச்சுக்கலாம், வேலி சீத்த காய புடுங்கி வெள்ளாட்டுக்கு போட்டுக்கலாம், குட்டியாட்ட வரப்புள்ள மேய்ச்சி வட்டி கடனையும் கட்டிக்கலாம், குட்டியாட்ட வரப்புள்ள மேய்ச்சி வட்டி கடனையும் கட்டிக்கலாம், வாரம் முடிஞ்சு கூலி பேரத்தில் சந்த செலவு பண்ணிக்கலாம், வாரம் முடிஞ்சு கூலி பேரத்தில் சந்த செலவு பண்ணிக்கலாம், சிறுவாடு சேர்த்து வச்சு நம்ம சேல துணிமணியும் வாங்கிக்கலாம், சிறுவாடு சேர்த்து வச்சு நம்ம சேல துணிமணியும் வாங்கிக்கலாம். ஏ அக்கா 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 அங்கே பாரடி சொக்கா, அடுத்த ஊர் சனங்க வந்து கருதறுக்க போகுது, சீக்கிரம் முன்னா சேரணி இந்த சீர
வேணுமடி, சீக்கிரம் பொண்ணா சேரனடி, இந்த சீரழிவை கேட்க வேணுமடி, ஆத்திரம் கொண்டால் போதாது என்னை அடிப்படைகளை மாறனடி, ஆத்திரம் கொண்டால் போதாது என்னை அடிப்படைகளை மாறனடி. கருதருக கருக்களில ஒரு சனம் போகுது, கால கஞ்சி கம்மா தண்ணி பசியடக்கும் கூளாச்சு, கால கஞ்சி கம்மா தண்ணி பசியடக்கும் கூளாச்சு, பசியடக்கும் கூளாச்சு, பசியடக்கும் கூளாச்சு. புதுசா ஒரு ஊருக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணாம போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் தஞ்சாவூர் மேக்ஸ் ஷோரூமுக்கு போயிருந்தேன். எல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெடிஷ்னலாக வந்திருக்குது. மஸ்டர்ட் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டாலுமே லுக் சூப்பராக இருக்கும். அதோட இதோட பெஸ்ட் இது என்னன்னா, இதோட கையில் வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹேண்டில் வந்து ஃபுல் கேதரிங் நம்ம லுக்கு பேண்ட் போகும்ல தான் இதுலேயும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஸ்டர்ன் வேர்ல இது ஃபுல்லாகவே ஃபேஷன் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபேஷன் ட்ரெஸ்னால் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும், கீழே பாட்டம்ஸ் போட யூஸ் தேவையில்லை. ஆக்சுவலாக இதுக்கு கீழே வந்து நீங்கள் கட் ஷூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹீல்ஸ் அது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ட்ரெடிஷ்னல் வேறு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களால் ரிலாக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டால் தான் உங்களால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். போட்டாலும் உங்களுக்கு லுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு அதில் வரும். நீங்கள் அந்த மாதிரி செக்கடு ஷர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி டிஷர்ட் வியர் பண்ணி இந்த மாதிரி ஜீன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜீன் யூஸ் பண்ணி இந்த டிஷர்ட்டை வந்து டக்கிங் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட் செக்ஷனில் என்ன நியூ அரைவல்ஸ் இருக்குதுன்னு காட்டுறீங்களா? ஷர்ட் காட்டுறேன். இப்போ வந்து சின்ன பசங்களுக்குலாம் இப்போ குர்த்தா டைப்பில் ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பியூர் காட்டன் தான் லுக்கு, இது போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பசங்களுக்கும் வந்து ஸ்டைலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெறும் குர்த்தா மட்டும்தான்? குர்த்தா இருக்காதா? இதுக்கு நம்ம ஃபார்மல் பேண்ட்ஸ் கூட இதுக்கு தனியாக பசங்களுக்கு இருக்குது. எல்லாமே சாஃப்ட், எல்லாமே சாஃப்டாக ரொம்பவே இருக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த டைமுக்கு ஏற்ற ஸ்டோரியே இங்கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாய்ஸே வந்து அப்டேட் பண்ணுறதுனால வர சின்ன பிள்ளைங்க கூட பார்த்த உடனே லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே டெய்லி வாஷ் டிஷர்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. இது எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸ் தான், 149 169 சம்திங்லேருந்து தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு, கலர் ஃபேட் ஆகாது. சின்ன பிள்ளைங்க வீட்டில் டிஷர்ட்ஸ் போட்டு கீழே லெகின்ஸ் போடுறதுக்கு அந்த லெகின்ஸில் கூட ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டக்கிங் பண்ணுற மாதிரி இது சூப்பராக இருக்கும். இது இப்போ வந்திருக்க நியூ அரைவல் ஸ்டைல் செம்மையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கே இப்போலாம் சின்ன பிள்ளைங்களாம் மேக்ஸில் தான் எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஸ்டைல் வந்திருக்கு. அவங்க போட்டாங்கனாலே கம்ஃபர்டபுள் ரொம்பவே இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா டோட்டலாக ஃபீல் குட்டாக சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சந்தோஷத்தோடவும் பல முக்கியமான வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோடவும் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்புனேன்.